ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சேப்பக்கிழங்கு வந்து மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டைம் சேவிங் ரெசிபியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 4 கால ப்ரிக் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா குட்டி குட்டி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. இதில் அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணீர், அதாவது இந்த சேப்பக்கிழங்கு முழுகிற அளவுக்கும் தண்ணி குட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இங்கே குக்கரில் வைக்கிறது பதில் இந்த மாதிரி மைக்ரோவேவில் ஈஸியாக குக் பண்ணிடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம இப்போ ஆயில் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மைக்ரோவேனில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு என்னோடய மைக்ரோவேவில் ஹை பவர் லெவலில், அதாவது 900 வாட்ஸில் வைக்கிறேன் நான். 1-6 மினிட்ஸ் ஃபஸ்ட் வச்சிடலாம். நடுவில் நம்ம வந்து 3 மினிட்ஸ் அந்தமாரி ஆகும்போது நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து சேப்பக்கிழங்க வந்து ரோஸ்ட் பண்ணணும், நல்லா ரோஸ்ட் பண்ணி டீப் ஃப்ரை மாதிரி அந்த மாதிரி பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜ் இந்த 6 மினிட்ஸே போதுமானது. பார்க்கலாம், 6 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த 6 மினிட்ஸ்லேயும் அது ஓரளவு குக் ஆகிடும். இதுலேருந்து 1 பீஸ் எடுத்து பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் லைட்டாக சுடுது. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சு. 1-6 மினிட்ஸ் தான், எவ்வளோ பாதி குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தோலை உரிச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நல்லா வந்து கிழங்கு வந்து இன்னும் நல்லா குக் ஆகிருக்கணும், ஃபுல் 100% நல்லா குக் ஆகணும்னா இப்போ நம்ம மறுபடியும் வந்து 3-4 மினிட்ஸ் வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வச்சு காமிக்கிறேன். அதே ஹை பவர் மோடில் 3 மினிட்ஸ் வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. பார்க்கலாம், ஸோ இது கொஞ்சமாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஆறிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில். நல்லா பாருங்கள், தோலெலாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது, எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது. அதேமாதிரி நல்லா வெந்துடுச்சு.
ஸோ அவ்வளோதாங்க. ஈஸியாக ஒரு 10-11 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம் நம்ம சேப்பங்கிழங்க. உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து 6 மினிட்ஸ் கொடுத்தாலே போதும். நான் சொன்ன மாதிரி வைங்க, லைட்டாக கிழங்கோட ஹார்ட்னஸ் பொறுத்து கொஞ்சம் முன்ன பண்ண 1-2 மினிட் வித்தியாசம் ஆகும், அவ்வளோதாங்க. அதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியபடி எப்படி பண்ணணுமோ பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ரெசிபிக்கு தகுந்த மாதிரி. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளோட சேப்பைக்கிழங்கு. தேங்க்யூ.